ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும், அவங்களோட வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும் என்ன பேபின்னு தெரிஞ்சுக்கிறதுல. அதை விடக்கும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து என்ன ஜெண்டராக இருந்தாலும் அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தையாக பிறப்பாங்க. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட வயிறை நீங்கள் பார்த்தா தெரியும், ரெண்டு ஷேப்பில் இருக்கும். இப்போ ஒன்று வந்து கொஞ்சம் கூர்மையாக ஒடுங்கினாப்பில் இருக்கும், செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் பெருசாக நடு பகுதியில் வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப வயிறு பெருசாகவும் நடு பகுதியில் குழந்தையோட வெயிட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பெண் குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிற டைம்லேருந்து அவங்களோட ஃபேஸ், அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக மாறிடும். அதாவது எப்போவுமே ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து அவங்களோட பிரெஸ்டில் வரக்கூடிய சேஞ்ச், அதாவது அவங்களோட இடது மார்பகத்தை விடைக்கும் வலது மார்பகம் வந்து அதிகமாக, அதாவது பெருசாகவும் ரொம்ப அதிகமான வலியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது ஆண் குழந்தையாக இருந்தால், நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஆண் குழந்தைக்கான சிம்டம்ஸ், அதுவும் நம்ம சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆண் குழந்தையாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இடது சைடு மார்பகம் தான் பெருசாக இருக்கும், பெண் குழந்தையாக இருக்கிறப்போ அவங்களோட வலது சைடு மார்பகம் வந்து பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப இனிப்பு பொருட்கள், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு நிறையா ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பெண் குழந்தைக்கான ஒரு சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த அம்மாக்களுக்கு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதாவது திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கும் வரும், அந்த மாதிரி அவங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது வயிறு வந்து பெருசாக இருக்கிறது, இல்லை ஆயில் ஸ்கின்னாக மாறுறது, அப்புறம் பிரெஸ்டில் சேஞ்சஸ் இருக்கிறது, ஸ்வீட் மேலே நிறைய ஆசை வர்றது, அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா இது வந்து பெண் குழந்தைகளுக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே சயின்டிஃபிக் ப்ரூஃபானு கேட்டால், இல்லை சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லை, ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தைங்கிறத வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு என்ன பேபி, ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையாங்கிறத நம்மளோட கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இதை வந்து உங்களோட க்யூரியாசிட்டிக்கான ஒரு சொல்யூஷனாக மட்டும் பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஹெல்த்தியான பேபியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களோட மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.